வணக்கம். கற்றலினது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய கற்றலினது நிகழ்ச்சியில் உயர்கல்வி சார்ந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். ஒவ்வொரு தலைப்பு குறித்தும் விலாவரியாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பல நேயர்கள் வேறு தலைப்பு பத்தி கேட்கும் பொழுது அவர்கள் ஏமாற்றமடைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனை தவிர்ப்பதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில உயர்கல்வி சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நேயர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்மோடு கல்வியாளர் திரு சிவக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். தற்போது இணைந்து விட்டார் நெடுஞ்செழியன் அவர்களும். தொடர்ந்து நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேயர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம் இருவருக்கும். நெடுஞ்செழியன் சார், இப்போ வந்து முக்கியமா இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும்? ஆக்சுவலா இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து பொதுவாக வந்து உயர்கல்வி அவங்க திங்க் பண்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுங்க. லட்சத்துல போட்டிட்டு நம்ம வந்து நிறைய விரும்புறோம். விழிப்புணர்வு மாறுதல் ஏற்படுதோ வந்து மாணவர்களை வந்து கூடாது இணைப்புல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அதை சரி செய்த பிறகு மீண்டும் நாம் பேசலாம். திரு சிவக்குமார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கு. எந்த பிரிவை தேர்வு செய்யலாம்? இப்ப அறிவியல் பிரிவு அப்படின்னா அவர்களுக்கான நிறைய படிப்புகள் இருக்கு, பாடப்பிரிவுகள் இருக்கு. எது வந்து தனக்கான படிப்பு அப்படின்றத அடையாளம் காண்றதுல பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி பெரிய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஸோ எந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் ஒரு பாடப்பிரிவை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி? குறிப்பா நெடுஞ்செழியன் குறிப்பிட்டாரு, மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு மாணவனுக்கு அந்த ஆர்வம் என்பது சில நேரங்களில் ஆசிரியர்களுடைய தொடர்பினாலேயோ பெற்றோர்களுடைய அழுத்தத்தினாலேயோ மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. பெரும்பாலும் அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த பள்ளியிலேயே சில வசதிகள் செய்து கொடுக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியலாம். தனியார் பள்ளியில் படிக்கின்ற பெற்றோர்களுடைய நிலையை பொறுத்து, பொருளாதார நிலையை பொறுத்து பலவிதமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த மாணவர்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீங்க கலைத்துறை, அறிவியல் துறை. கலைத்துறை எடுத்துக்கிட்டாலே பிஏ வரலாறு, பிஏ பொருளாதாரம், பிஏ அரசியல் அறிவியல், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம், பிஏ தமிழ் இலக்கியம், பிஏ ஆங்கில இலக்கியம், பிஏ பிஏ அதை போலவே பல பாடங்கள் பிஏவில் வருகின்றன. பிறகு நீங்கள் அறிவியல் துறை எடுத்துக்கொண்டால் கணிதம், மேத்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், பிளான்ட் பயாலஜி எனப்படுகின்ற பாட்டனி, பிளான்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி எனப்படுகின்ற தாவரம் சார்ந்த படிப்பு, அண்மையில் சைக்காலஜி போன்ற பாடங்களை, உளவியல் பாடங்களை மாணவர்கள் விரும்புகின்றார்கள். நிறைய பேர் சேர நினைக்கின்றார்கள். சைக்காலஜி, பிஎஸ்சி ஜியாலஜி மண்ணியல், பிஎஸ்சி ஜியாகிரபி புவியியல், இதை போன்ற பல பிரிவுகள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி என்று அடுக்கி கொண்டே போகலாம். இத்தனை பிரிவுகள் இன்று கலை அறிவியல் கல்லூரியில். நான் சில படிப்புகளை பற்றி கூட கூறாமல் இருக்கலாம், மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள், அப்பொழுது பேசிக்கொள்ளலாம். இதை போன்ற பல பிரிவுகள் இருக்கின்றன. நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், கல்வியை வந்து படிப்பதற்கு கட்டணம் கட்டுவதற்கு வசதி இல்லாத மாணவர்கள் வலிந்து சென்று ஒரு குரூப் கிடைக்கணும் என்பதற்காக
சுயநிதி கல்லூரியில் சேராதீர்கள். கலை அறிவியல் கல்லூரியில் அரசு கல்லூரிகள் இந்த ஏராளமாக திறக்கப்பட்டுள்ளன. அந்த மாணவர்கள் வசதி வாய்ந்த மாணவர்கள் கூட அரசு கல்லூரியை நோக்கி வரலாம். அதிலும் அடிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அரசு கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சுயநிதி கல்லூரியில் சில கல்லூரிகள் சிக்கல் உள்ளன, நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த படிப்புகளை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கிறது? நான் மாணவர்கள் சந்திக்கும் போது பார்த்திருக்கின்றேன், ஒரு தனியார் பள்ளியில் மாணவர்களோடு கலந்துரையாடும் போது அந்த மாணவனை பெற்றோர்கள் அறிவியல் பாடப்பிரிவு 10வது படிக்கின்ற பையன், அங்கே ஒரு கலந்துரையாடல் என்ன படிக்கலாம், பெற்றோர்கள் அவனை இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிசின் படிக்கணும், நீட் எழுதணும்னு சொல்றாங்க. அந்த பையன் எழுந்து என்கிட்ட என்ன சொன்னா, அந்த ஆசிரியரும் சொல்றாங்க, சார் இவங்க பெற்றோர்கள் இப்படி சொல்றாங்க, இந்த பையன் ஆர்கியாலஜி படிக்கணும், அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக படிக்கணுன்றான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன போது அந்த பையனுக்கு அகழ்வாராய்ச்சியில ஆர்வம் இருந்ததுன்னா அதை படிக்க விட சொல்லுங்க. அதற்கு தகுந்த பாடமாக விருப்பத்தின் அடிப்படையில அந்த பாட தேர்வு என்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நீண்ட நேரமாக சுதந்திரன் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சுதந்திரன், நீங்க தொலைக்காட்சி பார்க்காம உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் நான் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணிருந்தேன் மேடம். சரி, அவருக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த எனக்கு திரும்பி அனுப்பல. பி அப்ளை பண்ணியிருந்தேன், அது பி அப்ளை பண்ணும்போது அந்த ரேண்டம் எண்ணுங்கிறது எல்லாருக்கும் வந்துருக்குது. நான் என்ன யூனிவர்சிட்டிக்கு பண்ணியிருந்தேன் மேடம், எனக்கு என்ன வரல மேடம். ஓகே, ரேண்டம் எண், அதாவது வீட்டுக்கு எதுவும் உங்களோட எண் அப்படின்னு எதுவும் அனுப்ப மாட்டாங்க. நீங்க இணையதளத்துல பாத்தீங்களா? இணையதளத்துலயும் பாத்துட்டேன் மேடம், அது ஒண்ணும் வர்ற மாதிரி இல்ல மேடம், அதுல ஒண்ணும் இல்ல. சுதந்திரன், இப்போ இது சம்பந்தமான விடை வந்து நெடுஞ்செழியன் அவர்கள் கொடுப்பாங்க. அவங்களோட இணைப்பில் சின்ன சிக்கல் இருக்குது, அவங்க மீண்டும் இணைப்பில் வந்த பிறகு கண்டிப்பாக இதற்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருங்க, தொடர்ந்து அவர் இணைந்த பிறகு இதற்கான பதிலை நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக சௌந்தர்யா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். பேச்சுலர் வொகேஷனல் டிகிரிக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? எந்த படிப்பு கேட்குறீங்க? டைரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. டைரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி கேக்குறீங்க, ஓகே. திரு சிவகுமார் சார், டைரி ப்ரொடக்ஷன் படிப்பு பத்தி. டைரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி எங்க படிக்க போறீங்க? எங்க படிக்க போறீங்க? சௌந்தர்யா, கல்லூரி ஏதும் தேர்வு வச்சிருக்கீங்களா? கல்லூரி ஏதாவது தேர்வு வச்சிருக்கீங்களா? எஸ் மேம், காந்திகிராம் யுனிவர்சிட்டி திண்டுக்கல் அப்ளை பண்ணிருக்கோம். காந்திகிராம் திண்டுக்கல், ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், அங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? அதை நீங்க படிங்க. குஜராத்ல அது சார்ந்த படிப்புக்கான வாய்ப்புகள் எல்லாம், உதாரணமா நீங்க சம்பந்தமான மேனேஜ்மெண்ட் படிப்புக்கு போங்க. எக்ஸ்எல்ஆர்ஐன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, எக்ஸ்எல்ஆர்ஐ நிறுவனம், அங்க போனீங்கன்னா அந்த நிறுவனத்துல எம்பிஏ படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பால் பண்ணையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேலாண்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கூடுதலா பட்டப்படிப்பும் படிச்சுட்டு கூட அந்த மேலாண்மை படிப்பும் படிச்சீங்கன்னா ஒரு நல்ல நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு செல்லலாம், அதோடு நிறுத்தாதீங்க. அதை தவிர இது சம்பந்தமான படிப்புக்கு, மேல் படிப்புக்காக ஃபுட் டெக்னாலஜி, உணவு பதப்படுத்துதல் சம்பந்தமான படிப்புகள் உள்ளன, அதுக்கு நீங்க மேல் படிப்புக்கு போனீங்கன்னா இப்போ பால் வெண்ணெய் அப்புறம் பாலாடை இவற்றையெல்லாம் பதப்படுத்துவதற்கான ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுமானால் அந்த மேல் படிப்பெல்லாம் அனைத்து இந்திய அளவில் நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன, அதுக்கு நீங்கள் நுழைவு தேர்வு எழுதணும். ஓகே சிவகுமார் சார், இப்போ வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பொறுத்த வரைக்கும் அங்கே படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நிறைய பாடப்பிரிவுகளில் ரொம்ப கோர் கோர்சஸ், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரியான பழைய படிப்புகள், ரொம்ப ஆண்டுகளாக இருக்கிற படிப்புகள் இருக்குது. இப்போ புதுசாக திறக்கப்பட்ட படிப்புகள் அப்படின்னு இருக்குது, இது இரண்டில் எது வந்து சரியான ஒரு தேர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம் போன்ற பாடங்கள் பல ஆண்டுகளாக இருக்கின்றது. உதாரணமாக சென்னை மாநில கல்லூரியில் மிக பழமையான துறை, பல அரசுக்கு சில அரசு கல்லூரிகளில் பழமையான துறையாக உள்ளது. அதை நோக்கி மாணவர்கள் இப்போ வராங்க. ஏன் வராங்கன்னா ஐஏஎஸ்ஸு போல சிவில் சர்வீஸ் எழுத நினைக்கிறவங்க
தமிழ்நாடுனுடைய உறுப்பன் சர்வீஸ் செய்து நிற்கிற மாணவர்கள் அதை நோக்கி வராங்கன்ற தகவலை இங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய பாடங்கள் இப்ப சைக்காலஜி வந்திருக்குது, உளவியல் துறை. அது வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப்ல இருக்கிற மாணவன் அதுக்கு போக முடியும், அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜியாலஜி ஜியாகிரபி போன்ற பாடங்கள்லாம் முன்னாடி மாணவர்களுக்கு தெரியாது. ஜியாலஜி எல்லா கல்லூரிகள்லையும் இல்லை, சில கல்லூரிகள் தான் அரசு கல்லூரிகள் இருக்கு, தனியார் கல்லூரிகள் சிலதில் இருக்கு. அதே மாதிரி ஜியாகிரபி, ஜியாகிரபியை படிச்சுட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ் சம்பந்தமா, அதாவது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியாலஜி இன்ஃபர்மேட்டிக் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போன்ற படிப்பு படிப்பதற்கான வசதிகளும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட இருக்கு. என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு ஜியாகிரபி படித்த பையன் போக முடியும், வெறும் பாட்டனி சுவாலஜி படிக்கிற பையன் தான் அதுக்கு போகணும்னு கிடையாது. டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தமாகவும் பிரிஞ்சு செல்ல முடியும். இப்போ எரிமலை சம்பந்தமாக, நிலநடுக்க சம்பந்தமாக செய்தி சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது, அப்போ உரையாடலாம் நடந்தது பல தொலைக்காட்சிகள் ஊடகத்தில். இன்னும் கூட நிலநடுக்கத்தை பற்றி விலங்குகளுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. அப்போ இந்த இளைஞர்கள் வந்து இதை போன்ற படிப்பெல்லாம் படித்து வருகின்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், முக்கியமாக நம்முடைய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறீங்களா, டேட்டா சயின்ஸ் தரவு அறிவியலை நீங்கள் படித்தாகணும். எந்த படிப்பு படித்தாலும் அது பிஏஓ பிஎஸ்சியோ தரவு அறிவியல் எனப்படுகின்ற டேட்டா சயின்ஸை படிங்க. ஐஐடியினுடைய இணையதளங்களில் பாருங்கள், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சென்னை ஐஐடியே ஒரு இணையதளத்தில் டேட்டா சயின்ஸை கற்பிக்கிறேன்னு விளம்பரம் கொடுத்தாங்க, 1000கணக்கில் மாணவர்கள் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களில் சேர்ந்து டேட்டா சயின்ஸ் படி கூட அதிகம் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பல பிரிவுகளுக்கு போக முடியும். இப்போ ஜேர்னலிசம் இருக்கு, இதழியல், அதுவும் வந்து கலை பிரிவு சார்ந்த, அதுக்கு நிறைய சார்ந்த படிப்புகளை பத்தி பேசலாம் திரு சிவகுமார் சார். அதுக்கு முன்பாக அருண் என்ற நேயர் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க அருண். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பாராமெடிக்கல் கோர்ஸில் எப்போ மேடம் அட்மிஷன் ஓப்பன் ஆகுது? பொதுவாக துணை மருத்துவ படிப்புகள் சொல்லுங்க சிவகுமார் சார். பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு பின்னாடி தான் வரும் தம்பி, நீட்டு எம்பிபிஎஸ் தேர்வு அந்த சமயத்தில் அதுக்கு பின்னாடி தான் அது விளம்பரம் வரும். பாராமெடிக்கல் கோர்ஸ் அரசு விளம்பரம் வந்தவுடனே, அதாவது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மருத்துவ கல்வித்துறை இயக்குனர் இணையதளத்தில் பாருங்கள், அதுக்கு விண்ணப்பிங்க. தயவு செஞ்சு அதை வர்றதுக்கு முன்னாடி சுயநிதி கல்லூரியில் போய் பாராமெடிக்கல் அவசரப்பட்டு சேராதீங்க. அதாவது www.tnmedicalselection.org இந்த இணையதளத்தில் தான் அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும், அதன் மூலமாக நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். எம்பிபிஎஸோட முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்த பின்னர் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆகாஷ் என்ற நேயர் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்க ஆகாஷ். மேம், இப்போ பிடெக் பயோடெக்னாலஜி படிப்புக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் கிடைக்குமா மேம்? பிடெக் பயோடெக்னாலஜி கேட்குறீங்களா? ஆமாம் மேம். ஓகே, நெடுஞ்செழியன் சார், பிடெக் பயோடெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க. நிச்சயமாக எல்லா துறையிலையும் வந்து வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அந்த துறையே வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து வந்து வேலைக்காக படிக்க வேண்டாம், அதில் வந்து நல்ல விருப்பமுடன் இந்த துறையை நான் நல்லா புரிஞ்சு படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அண்ட் வேலைக்காக படிக்கக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி பயோடெக்னாலஜினா என்ன படிப்பீங்கன்னா, யுல் பி பிரிங்கிங் பயாலஜி மெடிசன் அண்ட் பேசிக்கலி அதில் உள்ள இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உள்ள ஃபீல்டை கொண்டு வந்து பயாலஜி மெடிசனை இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இதான் பயோடெக்னாலஜியில் படிப்பீங்க. இட்ஸ் அ வெரி குட் பிரான்ச். பட் நீங்கள் கரிக்குலம் எங்கே படிக்கிறீங்க, ஏன்னா அதில் நிறைய பயோடெக்னாலஜி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கலி வந்து ரெகுலர் பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் பொறுத்து அதனோட கரிக்குலம் மாறும், அது நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்தா டெஃபினட்டாக அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் இந்த பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி நடக்குது, அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு நடக்குது. இதில் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெடுஞ்செழியன் சார், நீங்கள் இப்போது இணைப்பில் இல்லாத போது சுதந்திரன் என்ற ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கான ரேண்டம் எண் எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? இது ஆக்சுவலி தமிழ்நாடு பொறியியல் டிஎன்இ அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணும். ரேண்டம் நம்பர் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. பிகாஸ் அது எதுக்காக ரேண்டம் நம்பர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருந்தால் வி கால் இட் இஸ் அ பஞ்சிங். இப்போ ஒரு 200க்கு வந்து நீங்கள் வந்து 190ல் ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதை வந்து கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. ஓசி பிசி வடவர் தமிழ்நாட்டில் இருக்க 69% ரிசர்வேஷன் படி பிரிக்கும்போது அதில் உள்ள மாணவர்கள் வந்து ஒரே இடத்துல ஒரு கம்யூனிட்டியில் 10 மாணவர் இருந்தால் அதில் யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் மேக்ஸ், அடுத்து ஃபிசிக்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரி, அப்புறமேட்டு
ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் வந்து அதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் அதில் சீனியருக்கு முதல்ல கொடுப்பாங்க. அப்படியே அதுலேயும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னா அதுக்கு ரேண்டம் நம்பர் போகும். மொத்தமாக கவுன்சிலிங்கில் ஒரு 5 to 10 அக்கேஷன்ஸ்குள்ளே தான் இது வருது. ஆனால் ரேண்டம் நம்பர் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் ரேங்கிங் வந்து நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸாக இருக்கா, ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக்கில் ஃபிசல் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து டிஎன்இஏ அட்மிஷன்ஸில் காண்டாக்ட் பண்ணும். அப்போ இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, ரேண்டம் எண் அப்படின்றது விண்ணப்பிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு. இப்போது ரேண்டம் எண் இல்லைன்றதுனால அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அவங்க காண்டாக்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. யூஸ்வலாக வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து நடக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நல்ல குவாலிட்டி வந்து மாணவர்கள் இந்த பேண்டமிக்கில் ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, நம்ம தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கற்றலை நிதி நிகழ்ச்சியில் உயர்கல்வி சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சந்தேகத்தை கேட்பதற்காக வசந்த் திருநெல்வேலியிலிருந்து இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் மேடம் வணக்கம். மேடம் நாங்க திருநெல்வேலியிலிருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க சார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன படிக்கலாம் மேடம், எங்க படிக்கலாம்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சொல்றீங்களா? ஆமா மேடம். சிவகுமார் சார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வழக்கமா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க போவாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் தரமணியில் இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இணையதளத்தில் போய் விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து பயோ கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்கள்லாம் உள்ளது. அந்த நிறுவனத்தை பற்றி தகவலை தெரிஞ்சுங்க. பிறகு வந்து கெமிஸ்ட்ரியிலிருந்து நீங்கள் வந்து உடனே வேலைக்கு போகணும், ஒரு தொழில் சார்ந்த படிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா சிஐபிஇடி சிப்பட் மத்திய அரசு நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அங்கே வந்து பிஜி டிப்ளமா, அங்கே வந்து பாலிமர் சயின்ஸ் சம்மந்தமாக, பிளாஸ்டிக் டெக்னாலஜி பாலிமர் சயின்ஸ் சம்மந்தமான படிப்பு அது. அது ஏதாவது இப்போ விண்டுமில்ல காற்றாலையை பார்த்துருப்பீங்க, காற்றாலையை ரக்கம் செய்கிறது போகிறது போன்ற நிறுவனங்களில் நீங்கள் போகலாம். பாலிமர் சம்மந்தமான தொழிற்சாலைகளை, நீங்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமான தொழிற்சாலைகளில் போகலாம். நெகிழியில் பல மாற்றங்கள் தேவைப்படுது, அதை சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் போகலாம். கெமிஸ்ட்ரி என்பது பல விதமான பாடங்களை உள்ளடக்கியது. உதாரணமாக நேனோ தொழில்நுட்பம் சார்ந்தது. உதாரணமாக சித்திரை திருநாள், நீங்கள் சில நிறுவனங்களை பாருங்கள், சித்திரை திருநாள் நிறுவனம் என்று திருவனந்தபுரத்தில் இருக்குது. அங்கே வந்து நேனோ சயின்ஸு டெவலப் ஆகி பயோ மெட்டீரியல் டெவலப் பண்ணுறாங்க. உயிரி பொருள் பருப்பொருள் சொல்லலாம், பயோ மெட்டீரியல். அந்த பயோ மெட்டீரியல் ரிசர்ச்சுக்கெல்லாம் வேதியியல் படித்த, முதுநிலை படிப்பு படித்த, நெட்டு போன்ற கேட்டு போன்ற தேர்வு எழுதிய மாணவர்கள் தேவைப்படுகின்றார்கள் இந்த ஆய்வுக்கு. பயோ மெட்டீரியல், பல் உடஞ்சுன்னா பல் இப்போ பொருத்துறாங்க இல்லைங்களா, அது வந்து இப்போ மாறிப்போச்சு, பயோ மெட்டீரியலாக வருது, உடம்பு வெளியே தள்ளாது. அந்த மாதிரியான பயோ மெட்டீரியல் ஆய்வெல்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரி படிப்புக்கெல்லாம் போகலாம். வேதியியல் என்பது வெறும் ஒரு பலவிதமான ரசாயனங்கள் கலப்பது என்பது மட்டும் நினைக்கக்கூடாது, பலவிதமாக இப்போ மாறி போயிருக்கு. இது மாதிரி பல துறைகள் சார்ந்த விஷயங்களுக்கு போகலாம். எங்கே படிக்கிறீங்கன்றது முக்கியம். ஜாமில் ஒரு தேர்வு இருக்குது, JAM, அதை குறிச்சிங்க. அந்த தேர்வு எழுதினீங்கன்னா ஐஐடி போன்ற நிறுவனங்களுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க நீங்கள் போகலாம். அந்த மாதிரி நிறுவனத்தை குறிப்பாக வச்சு நீங்கள் போங்க. இன்னும் நீங்கள் எளிமையாக ஒரு நோக்க நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, அடுத்து தஞ்சாவூர்லேருந்து சுஜிதா இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். வணக்கம், சொல்லுங்க சுஜிதா. நான் 12th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் மேம். சரி, என்னோட கட் ஆஃப் வந்து 177, எனக்கு எஸ் கேஸ்ட் வந்து எஸ்சி. எனக்கு வந்து மெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில் மேம்? நெடுஞ்செழியன், அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் தெரியணும். இல்லை, உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிபிஎஸ் முடிஞ்ச உடனே இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கட் ஆஃபில் வந்து வேரியேஷன் இருக்கும். இப்போ சென்ற ஆண்டு வந்து உதாரணமாக 170-190 ஒரு 10,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து அது 2,000 பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து 20,000 பேராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்கள் முன்னாடி உள்ளவங்க எவ்வளோ பேர் இங்கே விண்ணப்பிக்கிறாங்க, அதுவும் எஸ்பெஷலி உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ பேர் விண்ணப்பிக்கிறாங்கிற டேட்டா தெரியாது. மெரிட் லிஸ்ட் போட்டு ரேங்கிங் போட்டதுக்கப்புறம் தான் இது என்ன கட் ஆஃப்க்கு நம்ம என்ன கிடைக்கும் தெரியும். பட் நல்ல நான் என்ன சொல்கிறேன், நர்சிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனாமஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர்,
இந்த மாதிரி வந்து கார்டியோ பல்மனரி இதெல்லாம் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸும் நீங்க வந்து பேரலா அப்ளை பண்ணுங்க. இது பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் தனியாக வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு பேசிக்கலி அவங்க சொன்ன மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு கீழே கீழ்பாக்கில் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் தனியாக வரும். ஓகே, www.tnmedicalselection.net இந்த இணையதளத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து தனுஜா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன். என்னோட டுவெல்த்தில் மேத்ஸில் கம்மி கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் சிபிஎஸ்சி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிஎன்ஏ ரேங்கில் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதை என்ன கவுன்சிலிங் என்ன சேர்த்துப்பாங்களா? ஆனால் என்ன சில சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நெடுஞ்செழியன் சார், இது மெயினாக வந்து நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸை வந்து காண்டாக்ட் பண்ணும். நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணதை பொறுத்து அவங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அந்த இது வந்து பார்க்கணும். பட் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியிருக்காது. இந்த இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து கட் ஆஃபை பார்த்து நீங்கள் இது பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட். நெடுஞ்செழியன் சார், இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து இப்போ பொறியியல் தேர்வு செஞ்சுட்டு ஒருவேளை மருத்துவம் கிடச்சி போனாங்க அப்படின்னா அப்போ காலியாகிற இடம் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு லேட்டாக கவுன்சிலிங்கில் கலந்துக்க வேண்டிய சூழல் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்குமா? ஆக்சுவலி இது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கரெக்டாக வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்மூத்தாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த வேல்யூவேஷன் போட்டு உங்களோட மார்க் அதிகமாக வந்துருச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா அந்த மார்க்கை ஆட் பண்ணி இன்னொரு ரேங்கை இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வி பொறியியலுக்கான படிப்பை வந்து பாலிடெக்னிக் ஒரு லிட்டில் பிட் இன்ஃபீரியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்க 25 வருஷமாக பண்ணதை இவங்க 2-3 வருஷமாக ட்ரை பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. நிறையா அதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோட இன்னொரு மார்க் வந்து இந்த மார்க் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்ஷன் மெக்கானிசம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாங்க. அதே நிச்சயமாக இவங்களும் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் பண்ணணும். அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ஈவன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணால் கூட, இப்போ நீங்கள் வந்து 190 போயிட்டுருக்கு, உங்கள் கட் ஆஃப் வந்து இப்போ 180 185 ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி போய் பண்ணால் கூட அண்ணா பல்கலைக்கழகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மெக்கானிசம் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணி பார்க்க இப்போவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆமாம், அந்த ரேங்க்ல வந்து இப்போ 189னா 189A அப்படின்னு சொல்லி இடைச்சர்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ரீவேல்யூஷன் போட்டாலோ மறு அதை நீங்கள் மறு ரீடோட்டலிங் போட்டிருந்தாலோ இல்லை ரீவேல்யூஷன் இருந்தாலோ மார்க் ஆட் ஆனாலோ உங்களுக்கு கொடுப்பதற்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பண்ணி தந்தாங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இது நிச்சயமாக பண்ணி தரும். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து ஷீலா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம். ஷீலா ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வி என்ன? நான் கட்டளையில இருந்து பேசுறேன். ஷீலா சொல்லுங்கம்மா, என்ன கோர்ஸ் படிக்கலாம்? இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் படிக்கலாம் கேக்குறீங்களா? நெடுஞ்செழியன் சார், கவுன்சிலிங்ல வந்து இன்ஜினியரிங்ல வந்து ஏறத்தாழ வந்து உங்களுக்கு 160 பிரிவுகள் அகில இந்திய அளவில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 80 மேல பிரான்ச்சஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஐஐடி எல்லாம் சேர்த்து. இதில் எல்லா பிரான்ச்லேயுமே ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கோப்புக்காண்டி படிக்கவே கூடாது. எனக்கு உதாரணமாக நான் மைனிங் படிச்சுட்டு நான் நெய்வேலி லிக்னைட்டில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு படிச்சிங்கன்னா யூஆர் கம்ப்ளீட்லி ராங். நான் மைனிங் படிச்சுட்டு நான் மூனில் மண் எடுக்கிறேன், மார்ஸில் போய் மண் எடுக்கிறனாலும் மைனிங் தான். அதனால் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கிறத பொறுத்து அந்த பிரான்ச்சே வந்து மாறுது. எல்லா பிரான்ச்லேயுமே ஸ்கோப் இருக்குது. பட் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்க தான் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ், நிறைய வேல்யூ இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் உங்கள் பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நிறைய பணம் செலவழித்து நீங்கள் கல்வி கட்டுறதுக்கப்புறம் அதற்குரிய வேலை கிடைக்கலன்னா அந்த ஃபேமிலியோட ஹாப்பினஸ் வந்து கீழே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த உங்கள் பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எந்த கல்வித்துறையில் நல்ல கல்லூரியில் அரசு கல்லூரியில் கிடைச்சா நீங்கள் கவனமாக சேர்ந்துடலாம். அடுத்து டான்சி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், நான் 12th இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் பிஇ ஏஐயில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எந்த காலேஜ் சார் பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம் மேம். நெடுஞ்செழியன் சார், இது இப்போ அடுத்த லெவல் டெக்னாலஜி போயிடுச்சுமா, உங்கள் மொபைல் எப்படி மாறிட்டு வருதோ அதனால் இப்போ வந்து கம்ப்யூட்டேஷ்னலி ஏஐ அப்படின்னு தனியாக வந்துருக்கு. இப்போ நீங்கள் கூகுளில் போய் யூடியூப்பில் வந்து கியான் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் போட்டிங்கன்னா ஹியூமன் கேரக்டரே வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வராங்க. அவங்க எப்படி எமோஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால் டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பட் அதனால் இதெல்லாம் நீங்கள் படிக்கும் புது புது துறைகள் வரும். பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பேசிக் பிரான்ச்சஸ் வந்து தான் போகும். நாளைக்கு உயர்கல்விக்கு போகணும், நான் வந்து உதாரணமாக நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து வெளியே போகணும் அப்படின்னா, இல்லை இந்தியாவிலே ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூஷன் போகணும்னா,
இந்த பிரான்சஸ்க்கு கேட்டுக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னும் கேட்ல கொண்டு வரல, நீங்க திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும். அதனால நீங்க பேசிக் பிரான்ச் எடுத்து அது வழியே நீங்க டிராவல் பண்றது நல்லது. பட் உயர்கல்வி நிறுவனங்களான டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் நீங்க ஏஐ வந்து பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷனலா எடுத்து நீங்க வந்து மேஜர் மைனர்னு ஒன்று இருக்கு ப்ரோக்ராம் என்ஐடி ஐஐடிலாம், அந்த மாதிரி நீங்க மைனர்ல போய் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை வேற எந்த பிரான்ச் இருந்தாலும் நீங்க அது மாதிரி எடுத்து படிக்கலாம். அடுத்து தருணிக்கா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வேண்டுகோள், அண்ணா பல்கலைக்கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் கீழே வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ், அதை திருப்பி கொண்டு வரணும். அதுல இருந்தாதான் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் என்ன அப்படின்னா இதுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் அப்படின்னா நம்ம கல்லூரிகளை போய் கவுன்சிலிங் சென்டரில் போய் என்னென்ன கல்லூரியில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு ஸ்க்ரீனில் பார்த்து நமக்கு எந்த கல்லூரி வேணுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுதான் வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த கல்வியில் என்ன எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி தரணும். இதுக்கு நிறைய பாலிடெக்னிக்ஸ் இந்த சென்டர்ஸ்லாம் அவங்க வந்து டிஎஃப்சின்னு வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணாமல் ஒரு கல்லூரியை தவறான கல்லூரியை கொண்டு போய் நீங்கள் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அதை விட பேசிக்கலி நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு சீட் இருந்தால் கூட கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கேட்டிருக்க ஆப்ஷனை தான் கொடுக்கும். இது வந்து எண்ணற்ற கிராமப்புற மாணவர்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அரசு வந்து திருப்பி வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷனை தான் கொண்டு வரணும். இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன சொல்லிடுமா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒருவேளை இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கொடுத்து அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சீட்டை வந்து இந்த சீட்டை ரீட்டைன் பண்ணலாம், இந்த சீட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை இந்த சீட்டு வேண்டான்னு விட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பண்ணுறாங்க. அது ஐஐடி அளவுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து நிச்சயமாக கிடையாது. அண்ட் ஐஐடியோட தரம் வந்து வேறு, அவங்களோட குவாலிட்டி வந்து வேறு, அதையும் நம்ம டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனையும் கம்பேர் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோ அட்மிஷன் தான் பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ். அதில் தான் வந்து இந்த வருஷம் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் மாறி இருக்கு, இவங்க கவர்மெண்ட்ல தான் கொண்டு வந்தது, அதுவும் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். அது 23 வருஷம் சிங்கிள் விண்டோ அட்மிஷன் போயிட்டு இருந்தது, இதை பார்த்து மகாராஷ்டிராவில் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பேலே 30 இடத்துல அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்க்கலாம். அண்டு மற்ற மாநிலங்கள் நம்மகிட்டருந்து எடுத்து லீட் எடுத்து போகிறாங்க, நம்ம திருப்பி ரிவர்ஸில் போகக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, அடுத்து மதுரையிலேருந்து முருகன் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். முருகன் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். சிவகுமார் சார், இப்போ வந்து கலை அறிவியல்லையுமே கூட நிறைய புதிய படிப்புகள் வருது, ஆனால் புதிய படிப்புகள் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கலாம் அப்படின்னு மாணவர்கள் நினச்சி போனாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேலன்ஸ் அப்படின்ற ஒரு சிக்கல் மாணவர்கள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த படிப்பு தேர்வு செய்யும் போது அது ஈக்குவேலன்ஸான ஒரு படிப்பு தான் அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஈக்குவேலன்ட்னா அதாவது வந்து உதாரணம் அரசு வேலைக்கு போகும்போது இப்போ காமர்ஸ் படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க, பிகாமில் வந்து பல பிரிவுகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது, பிகாம் ஜென்ரல் மட்டுமே இருந்தது, ஆனால் பிகாம் சிஏ அப்படி வந்தது, கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு ரெண்டையும் சேர்ந்து ஒரு படிப்பாக இருந்தால் தான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக போகும்போது இந்த கிராஸ் மேஜர் என்ற விஷயம்லாம் சரியாகும். ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்பு வேறு பெயரில் இருக்கும், உள்ளடக்கம் அதே தான் இருக்கும். உதாரணமாக கொடைக்கானல் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரில் பாடம் இல்லை, ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் தான் பப்ளிக் அஃபேர்ஸ்ன்றதில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பையன் வந்து எம்பிஏ படிக்க வந்தாருன்னா எம்ஏ படிக்க வந்தாருனா அது பப்ளிக் அஃபேர்ஸு, இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ சேரலாமான்னா அந்த பல்கலைக்கழகம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கும், சென்னை பல்கலைக்கழகம் உதாரணமாக கொடுக்கணும். அது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டு சிலபஸையும் ஒப்பிட்டு பார்த்து எந்த ஏதாவது ஒத்து வரலன்னா நீங்கள் இதை கூடுதலாக இந்த பாடத்தை தேர்வு எழுதணும்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கல்லாம் எழுது, ஆனால் சில நிறுவனங்களில் நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க, அண்டர் கிராஜுவேட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களில் இந்த சிக்கல்லாம் வராது. அதனால் இந்த சிக்கல் வந்து இந்த எது ஈக்குவலண்ட்டு இது ஈக்குவலண்ட்டா பப்ளிக் உதாரணமாக அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம், இது வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு பல்கலைக்கழகம் விரைந்து அனுப்பணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன்,
ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண சமையல் வேலை செய்கிறவங்களுடைய பொண்ணு வந்து சிவகங்கை மன்னர் அற கல்லூரியில் வந்து சிவகங்கை கல்லூரியில் படித்தாங்க. அவங்களுடைய பாட்டி இறந்ததுனால கொரோனா காலத்தில் இறந்துட்டாங்க. அவங்க அங்கே தங்கி படித்தவங்க சென்னைக்கு வந்து சேரணும். கடந்த 2 மாத காலமாக அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தகுதி சான்றிதழ் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக சிவகங்கை கலைஞ்சி அவங்க சேரக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் அலைஞ்சி ரெண்டு பேருடைய கையொப்பம் வாங்கி இந்த வாரம் தான் வந்திருக்குது. வந்துட்டு திருப்பி அந்த கல்லூரியில் சேரப்போகலாம்னா திரும்பவும் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் மாணவர்கள் சந்திக்கிறாங்க. இது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் எளிமையாக சேர்வதற்கு குறிப்பாக நெடுஞ்செழி ஒன்று குறிப்பிட்டாருங்களா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றைச்சாளர முறை அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருந்தது, அதை இந்த ஆண்டு எடுத்து விட்டாங்க. எடுத்ததுனால ஒரு மாணவி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் ஒரு கல்லூரியில் போய் விவரம் கேட்டுட்டு ஊருக்கு திரும்பியிருக்காங்க. விழுப்புரத்துக்கு ஒரு கல்லூரிக்கு போட்டிருக்காங்க, விழுப்புரத்துக்கு செவ்வாய்க்கிழமை இருக்குது. ராணி மேரி கல்லூரிக்கு போட்டிருக்காங்க, அது என்றைக்கு வருதுன்னு தெரியல. அப்புறம் வந்து தருமபுரிக்கு போட்டிருக்காங்க. நெடுஞ்செழி குறிப்பிட்டார் இல்லைங்களா ஒற்றைச்சாளர முறை, அதை எடுத்துட்டு இப்போ வந்து சாய்ஸ் பேஸ் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி எந்தெந்த ஊருக்கு போவாங்க, அவங்க ஒன்று முடிவு பண்ண வேண்டியிருக்கு, விடுதி இருக்கா, அந்த கேட்ட படிப்பு கிடைக்குதா என்ற சேர்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஒற்றைச்சாளர முறையில் அந்த சிக்கலே இல்லை. அது ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல. அது பெருந்தொற்று காரணமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெருந்தொற்று காரணமாக ஆயிரக்கணக்கான முறை கூடக்கூடாதுன்றாங்க. அது தவறான நடைமுறைன்னு நினைக்கிறேன். கலந்தாய்வு என்பது பொறியியல் மட்டும் இல்ல கலை அறிவியல் படிப்புகளுக்கும் தேவைப்படுது அப்படின்றத வலியுறுத்துறீங்க. தொடர்ந்து பேசலாம். எடுத்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப மாணவர்கள் சிரமப்படுறத நான் கண் கூட பாக்குறேன். அரசு பரிசீலிக்கும் என நம்புவோம். திரு சிவகுமார், விருதுநகர்ல இருந்து நெல்சன் என்ற நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. நெல்சன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நெல்சனோ இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கற்றலை நிதி நிகழ்ச்சியில் உயர்கல்வி சார்ந்த அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விழுப்புரத்திலிருந்து தினேஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். தினேஷ் வணக்கம் ஐயா. நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். சரி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் முடிச்சேன். தற்சமயம் வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கு ஐயா? சிவகுமார் சார், பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு அப்புறம் என்ன மேற்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு வேலைக்காக காத்துட்டு இருக்கவர். தம்பி, நீங்க வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து முதுநிலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, எம்எஸ்சி படிக்க போறீங்களா, எம்சிஏ படிக்க போறீங்களான்றது அவர் நெடுஞ்செழியும் நீங்க குறிப்பிட்டார். தொழிலாளர் நெடுஞ்செழியனும் உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் நீங்க போகலாம். பிசிக்ஸை வச்சு பிசிக்ஸை முடிச்சுட்டு எம்சிஏ பக்கமும் போகலாம். டான்செட் என்ற ஒரு தேர்வு எழுதி நீங்கள் எம்சிஏ உள்ளே போகணும். எம்எஸ்சி படிக்கிறதுக்கு கல்லூரிகளில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் கல்லூரியை நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரியில் எல்லா வசதிகளும், அதை கணினி வசதியோ பேராசிரியர்களோ நிரந்தரமாக இருக்கிறாங்களான்னு பார்த்து தான் நீங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். அது முக்கியமான ஒரு செய்தியாக இங்கே நான் குறிப்பிடுறேன். பல்கலைக்கழகங்களில் இருக்குது எம்எஸ்சி இயற்பியல். எம்எஸ்சி இயற்பியல்லே பல பிரிவுகள் இருக்குது. உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்ளைட் ஃபிசிக்ஸ் இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் வந்து இயற்பியல் சார்ந்த, வேதியியல் சார்ந்த அடிப்படையில் நானோ டெக்னாலஜி போன்ற பிரிவுகளுக்கோ படிக வளர்ச்சி குறித்த விஷயங்களுக்கோ, கிறிஸ்டல் குரோத் இதை போன்ற விஷயங்களுக்கு போகலாம். நீங்கள் முன்னுமே ஒரு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் ஐஐஎஸ்டின்னு வாங்க. நீங்கள் அந்த நிறுவனங்களை பற்றி படிப்புகளெல்லாம் பற்றி தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய நோக்கமானது ஒரு உறுதி வாய்ந்ததாக இருக்கணும். அதாவது அங்கே வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தமாக நீங்கள் படிக்க போகணும்னா ஒரு நுழைவு தேர்வு எழுதணும். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஜாம் எக்ஸாமுக்கான டேட்டெல்லாம் முடிச்சிட்ருக்கோம். ஜாம்னு நான் குறிப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது வேணும்னா ஐஐடிக்குள்ளே எம்எஸ்சி படிக்க போகலாம். நம்மளால் ஐஐடிக்கு போக முடியாது, என்ஐடி திருச்சிக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி இடங்களில் எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் மற்ற கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் ஒரு அரசு ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயற்பியல் வந்து நிறைய ஒரு பிரேக் த்ரூ ரிசர்ச் மூலமாக, உதாரணமாக குவாண்டம் கணினி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. இதுக்கெல்லாம் வந்து இயற்பியலுடைய கான்ட்ரிபியூஷன் அடிப்படையானது. எனவே நீங்கள் படிச்சிருக்க பாடம் வந்து சாதாரண பாடம் இல்லை.
இதை பத்தி வெவ்வேறு வகையில போகலாம். அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த இந்தியாவில் 7 லொக்கேஷனில் இருக்குது. புனே, கல்கட்டா, மொஹலி, போபால், திருவனந்தபுரம், புவனேஸ்வர், திருப்பதியில் இருக்குது. இதில் நீங்கள் போய் படிக்கலாம். அது பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கு வந்து யூவில் பி பேசிக்கலி வந்து உங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் ஆர் ஃபிசிக்கல் சயின்சஸ் கெமிக்கல் சயின்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிசர்ச் வந்து எதில் வேணாலும் பண்ணலாம். பிஎஸ்எம்எஸ் தான் இருக்குது. பிஇஎம்எஸ்ன்றது வந்து யூஜிசிலேயே ஏஎஸ்சிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அப்ரூவல் இருக்க மாதிரி தெரியலை. ரீசெண்ட் அப்ரூவல் எதுவும் இருந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. நிறைய புது புது கோர்சஸ்கள் உங்களுக்கு குழப்பமான முறையில் உருவாக்கப்படுகிறது. அதில் நீங்கள் இன்றைக்கி என்னென்னா இந்தியாவில் வந்து 963 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் மிக குறைவு. தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறையா கொண்டு வராங்க. அவங்க அப்ரூவல் இருக்கா இதெல்லாம் இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதை நீங்கள் அதெல்லாம் பேரண்ட்டுக்கு நிறைய விழிப்புணர்வு கிடையாது. அதனால் ஒரு தரமான கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் படிக்கிறது மிக மிக சிறந்தது. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கம்மியாக இருக்கும், ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். அடுத்து அமிர்தஸ்ரீ, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால அதோட வேல்யூ என்ன அப்படினு தெரிஞ்சிக்கலாம். நெடுஞ்செழியன் சார், நிறைய ஏரியா இருக்கு மேடம். கெமிக்கல்ல வந்து இப்ப நீங்க தேர் இஸ் a very good institution வந்து ICT மும்பை இருக்கு, UDCT பாம்பேன் பேரு. அது வந்து one of the world's top 3 ல இருக்கு. அதுல வந்து நீங்க எம்டெக் வந்து பெர்ஃபியூமன்ஸ் ஃப்ளேவர்ஸ் படிக்கலாம். ஈவன் கெமிஸ்ட்ரியிலே மெடிசினல் கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த நிறைய இதுல வந்து மெடிக்கல் ஓரியண்டடா ஃபீல்டுக்கு வந்து நீங்க போறதுக்கும் பார்மாஸ்டிக்கல் ரிசர்ச், ட்ரெடிஷ்னல் மெடிசன் இந்த மாதிரி நிறைய இது வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபுட் அண்ட் டை அந்த மாதிரி இதுக்கு வந்து போகலாம். ஆயில்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கு வந்து போகலாம். இன்னும் நிறைய வந்து எனாமஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கு. நெடுஞ்செழியன் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான நிறைய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அதற்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் எல்லா கல்லூரிகள்லையுமே ஆவரேஜாக 100,000 அப்படின்றது வந்து ஒரு கட்டணமாக இருக்குது. இப்போ ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக ஏழை மாணவர்கள் கூட இந்த படிப்பில் சேர்ந்து படிக்க முடியுமா? இல்லை, மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நான் என்னோட ஒரு 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது, கல்விக்கு வந்து பணம் வந்து ஒரு தடை கிடையாது. நீங்கள் மதிப்பெண்கள் வாங்கி அந்த இன்ஸ்டிடியூஷனோட கதவை தட்டினீங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க முடியல அப்படின்னா முன்னாள் படித்த மாணவர்கள் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இல்லை நிறைய வந்து நீங்கள் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன்ஸில் நிறைய பேர் வந்து வாலண்டியராகவும் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன். இப்போ நாங்கள் ஒரு 2 விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை நியூவல்ஸ் கொச்சினில் போட்டோம். கிளாட் எழுதி அவங்க வந்து காமன் லா அட்மிஷன் எழுதி நான் கொச்சினில் போடும்போது அந்த கொச்சின் வைஸ் சான்சலர்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். அவர் அந்த பசங்களுக்கு யாரோ ஒரு ஜட்ஜிட்ட பேசி ஒரு ஃபவுண்டேஷன் இது வாங்கி 2 பேருமே 5 வருஷம் ஃப்ரீயாக தான் படித்தாங்க, 1 பைசா செலவில்லை. அதனால் நீங்கள் போய் இதை தட்ட வேண்டிய இடங்களில் கரெக்டாக கொஞ்சம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு டோரில் போய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு விட்டுட்டு வந்துடாதீங்க. இது மாதிரி ஒரு 10 டோர் இன்னொரு சைடில் ஓப்பன் ஆயிருக்கும், அதை போய் தேட பாருங்க. ஓகே, அடுத்து சதீஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சதீஷ், உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள். மேடம், இப்போ நமக்கு எத்தனாம் தேதி கவுன்சிலிங் போடுவாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கு மேடம். பொறியியல் கலந்தாய்வு கேட்குறீங்களா? இல்லை மேடம், நம்ம பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் மேடம். பிஎஸ்சி நர்சிங், நர்சிங் கேட்குறீங்களா? ஆமாம் மேடம். நெடுஞ்செழியன் சார், அது நீட் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது முடிந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் தான் வந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளிகேஷன் வரும். அதனால் அவங்க சொன்ன இணையத்தில் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருங்க. பட் நீட் வராமல் இது வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து தேனியிலிருந்து முருகேசன் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க முருகேசன் சார். ஆ வணக்கம் சார. வணக்கம் மேடம். ஓ, பிஜிடிஎம் வந்து எம்பிஏவும் ஈக்குவலன்சியா இந்தியாலையும் அப்ராட்லையும்? நெடுஞ்செழியன் சார், ஹலோ, இன்ஸ்டிடியூஷன்ல பொறுத்துங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஐஏஎம் வந்து ஒரு சில ஐஏஎம்ஸ் வந்து முந்தைய வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் பிஜிடிஎம்னு கொடுத்தாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இப்போ ஐஏஎம்ஏ வந்து எம்பிஏன்னு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனோட க்ரெடிபிலிட்டி என்னங்கிறத பார்க்கணும். எத்தனை வருஷமாக இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கணும். பட் அப்ராடில் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் 1 இயர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே இருக்குது. பட் எகைன் வந்து நீங்கள் வந்து இப்போ குவாலிட்டி அக்ரெடிடேஷன் வந்து இப்போ ஒரு மேஜராக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. என்ன நடக்குதுன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் 200 வருஷமாக பல்கலைக்கழகம் வச்சு நாங்கள் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம்.
பட் வந்து நீங்க சைனா இந்தியா இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க நிறைய பேரை மாஸ் பிரிசன் பண்றீங்க, அவங்களோட டிகிரி எல்லாம் நாங்க அக்ரெடிட் பண்ண முடியாது, அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து குவாலிட்டியா இருக்காங்கறத நாங்க ஈக்குவலன்ஸ் பார்ப்போம் அப்படிங்கறது வந்து இன்டர்நேஷனல் இருக்கு. ஆனா நீங்க வந்து நாளைக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எங்கேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, இன்னைக்கு நம்ம பண்ற மிஸ்டேக்கை திருப்பி கரெக்ட் பண்ண முடியாது, அதனால நீங்க கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கணுங்கிறது எங்களோட ரிக்வஸ்ட். சிவகுமார் சார், இப்போ வந்து கலை அறிவியல் படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் தன்னோட இளநிலை படிப்பு முடித்த பிறகே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த படிப்புகளை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு படிப்பை நோக்கி மாணவர்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் நல்லா இருக்கும், சொல்லுங்க. சமூகத்துல நெடுஞ்செயின் இப்ப கேள்விகள் நிறைய எதை நோக்கி வருது? நெடுஞ்செயின் நோக்கி தான் வருது. காரணம் என்ன? எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா மருத்துவம், பொறியியல். அப்புறம் வந்து நீங்க நான் கிராமப்புற அரசு பள்ளி மாணவிகளை பார்க்கும்போது சமீப காலமா நெடுஞ்செழியை நோக்கி கேள்விகள் போடப்பட்டது இல்லையா? நர்சிங், நர்சிங்கை பத்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, உடனே ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க வறிய நிலையில் உள்ளவங்க. அது கிடைக்காத போது கலை அறிவியல் கல்லூரிக்கு வராங்க, பொறியியல் கல்லூரிக்கு வேணா போடுறாங்க. நம்மளால நீட்டு எழுத முடியாதுன்னு நீட்டுக்கே எழுதுறது இல்லை, அவங்களுக்கு படிக்கிற வாய்ப்பும் இல்லை, படிக்கிற வாய்ப்பே கிடையாது இங்கே. அதாவது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான நீட்டுக்கான பயிற்சிக்கான வசதி, நீட்டை நாம் வேண்டாங்கிறோம் அது ஒரு பக்கம், நீட்டு போல எல்லாத்துக்குமே நுழைவு தேர்வு இருக்குது பல படிப்புகளுக்கு. கிளாட்டுன்னு சொன்னார் இல்லையா நெடுஞ்செழியன், அது சட்டத்துக்கான படிப்பு, நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இதற்கான ஒரு வசதிகளை குறிப்பாக அரசு பள்ளி வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும். கலை அறிவியல் படிப்பு ஏதோ வந்து ஆய்வை நோக்கியோ ஒரு ஆய்வு செய்கிறதுனால என்ன பயன், அல்லது வேலை வாய்ப்பு இல்லாத படிப்போ அப்படின்னு நினைக்கக்கூடாது. உதாரணமாக பிகாம் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிஏ போகலான்னு எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக போகலான்னு. ஆனால் அதில் ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புதிய பிரிவு வந்துருச்சு இப்போ. ஆக்சுவரியல் சயின்ஸ் என்பது ரிஸ்க் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், இப்போ எனக்கு 70 வயசாகுது 75 வயசாகுது, அவன் என்ன பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஒரு ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி, வெளிநாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வயசானவங்களுக்கும் பாலிசி கொண்டு வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆக்சுவரி என்றவரை வச்சு ஒரு கணக்கீடு செய்கிறாங்க, எத்தனை நாள் இந்த ஆள் உயிரோடு இருப்பான். ஒரு இப்போ 25 வயசில் ஒரு பையன் வந்து இன்சூரன்ஸ் போட்டான்னா இவனுடைய ஆவரேஜ் ஏஜ் இந்தியாவில் எப்படி, எத்தனை நாள் இவங்க உயிரோடு இருப்பாங்க, எவ்வளோ கமிட்மெண்ட்டு நமக்கு இருக்கும், இது இந்த 8 நாளைக்குள்ள மருத்துவத்துக்கு போனாலும் மருத்துவத்துக்கு போனால் பார்த்து தான் ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த படிப்புக்கு பிகாம் படிப்பு மட்டும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருந்து இந்த ஆய்வு செய்வதற்கு டேட்டா சயின்ஸ் தேவைப்படுது. இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் தனியார் ஆகி போச்சு. இந்த நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு இளைஞர்கள் தேவைப்படுறாங்க, ஆய்வு செய்வதற்கு இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. புள்ளியியல் மிக சிறந்த படிப்பு, எல்லா கல்லூரிகளிலும் இல்லை, ஆனால் சில கல்லூரிகளில் இப்போ கல்வியாளர் நெடுஞ்செழி குறிப்பிட்ட மாதிரி கவர்ச்சிகரமான படிப்பை வந்து பேரை வச்சு வெளியில் தள்ளி விடுறாங்க சண்டையில் விற்கிறதுக்கு. அதை நம்பி நம்ம போகக்கூடாது. அதை பற்றி அந்த பல்கலைக்கழகம் வந்து அங்கீகரிச்சிருக்கா, யூஜிசி அங்கீகரிச்சிருக்கா, அல்லது ஏஐசிடி அங்கீகரிச்சிருக்கான்னு சேர்ந்து தான் சேரணும். அதில் ஆய்வை நோக்கி போகிறாங்கன்னா உதாரணமாக ஆர்கியாலஜி தொல்லியல் துறை ஒரு பிஏ ஹிஸ்டரி. சார், அதாவது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக நெடுஞ்செழியன் சட்ட ஒரு சுருக்கமான ஒரு பதிலை கேள்வி எதிர்பார்க்கிறேன். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பை தேர்வு செய்யும் போது எதுக்கும் இதை சூஸ் பண்ணி வச்சுக்குவோம், ஏன்னா பொறியியல் இடம் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்றாங்க. இந்த அணுகுமுறை சரியானதா? சுருக்கமான பதில். இல்லை, நிச்சயமாக இது வந்து நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் கோர்ஸ். நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து போய் பிங்கிறதுல முதல் 2 லட்சம் பேர் விடுறாங்க. பேராசிரியர் குறிப்பிட்ட மாதிரி வந்து நீங்க போஸ்ட் பிஎஸ்சி ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஜாம் எழுதி ஜாயிண்ட் அட்மிஷன் வழியாக மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் போய் வித் ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம். நிறைய மற்ற JGBLSS ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயின்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர்டிசிப்ளின் லைஃப் சயின்சஸ் இருக்கு. நிறைய புது புது கோர்சஸ்லாம் வருது, வைல்ட் லைஃப் பயாலஜி வருது, அது மாதிரி வந்து எம்எஸ்சி வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் கன்சர்வேஷன் ஒரு கோர்ஸ் வருது. நிறைய எம்எஸ்சி காக்னிட்டிவ் சயின்ஸ் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஇ எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கலாம். இது மாதிரி இன்டர்டிசிப்ளினரி டிரான்ஸ்டிசிப்ளின் நிறைய வருது. அதனால் நீங்கள் உங்களை லிமிட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன படித்தாலும் பிஜியில் நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாம். இப்போதைக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு அந்த குடும்பத்துக்கு ஒரு என்ன வந்து கல்வி உங்களால் செலவழிக்க முடியுமோ அதில் எடுத்து ட்ராவல் பண்ணுங்க. என்ன நீங்கள் சம்பாதிச்சாலும் அடிஷனல் இன்கம். ஆனால் தரமற்ற கல்விக்காக நீங்கள் நிறைய பணம் கடன் வாங்கி படித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உபர் ஓலா இந்த மாதிரி டெலிவரியில் வேலை பார்க்குறத விட நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் வசதிக்கு ஏற்ப படித்து அதுக்கப்புறம் என்ன சம்பாதிச்சாலும் அது நல்லதுங்கிறதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த பேண்டமிக் வந்து
சுதந்திரத்தை விட மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த நேரத்துல கஷ்டப்படுற குடும்பங்கள் இன்னும் அதிகமாக கல்விங்கிற பேர்ல ஏமாற்றப்படக்கூடாது. அந்த கல்விங்கிறது வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கு ஒரு முக்கியமான கருவியா இருக்கணும். அதனால அந்த குடும்பங்கள் வந்து இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சுட்டு உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இவ்வளவு நேரம் விளக்கம் அளித்தமைக்கு இருவருக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.